வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல நிப்டி வந்து நேற்று ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து புது மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸும் அதோட 52-week ஹையை ரீச் பண்ணியிருக்கு. மார்க்கெட் என்னதான் ஹையா இருந்தாலும் ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா அந்த குவாலிட்டியான கம்பெனிஸை இப்ப கன்சிடர் பண்றதுக்கு ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைச்சிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 வந்து நேற்று 183 points வந்து பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. 23,562 points 23,754 points நடுவுல நேற்று ட்ரேட் ஆயிருக்கு. பைனலா வந்து 23,721 points லெவல்ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நேற்று கிரியேட் பண்ண ஹை 23,754 points தான் வந்து இது வரைக்கும் இல்லாத ஆல் டைம் ஹையா இருக்கு. 52-week ரேஞ்ச் ஹையாவும் இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல வந்து இன்னும் ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸஸ் இல்லாதனால இன்னும் அப்சைடு போறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்க மேக்சிமம் வந்து பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் தான் டிஸ்கஸ் பண்றீங்க, எதனால பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸை வந்து டிஸ்கஸ் பண்றதில்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அப்படி கிடையாது, நம்ம வந்து டிஃபென்ஸ் செக்டர் இந்த மாதிரி பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸ் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி போறப்ப நம்ம வந்து பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில ஃபேக்டர்ஸ், அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர்ஸ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. மேக்சிமம் கவர்மெண்ட் கம்பெனி ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ஓரியன்ட் ஸ்டாக்ஸா இருக்கு, க்ரோத் ஓரியன்டா இருக்கிறது இல்ல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து பிரைவேட்லயே நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து பிரைவேட் செக்டர்ஸ் கம்பெனிஸை கன்சிடர் பண்றோம். அது இல்லாம லாஸ்ட் 1 year பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டான ஒரு ரேலியை கொடுத்துருச்சு. இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல இண்டிவிஜுவலா போக்கஸ் பண்றதை விட ETF-லயோ மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவே வந்து இப்ப பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆகட்டும், அதர் டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி போக்கஸ் பண்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் L&T இந்த மாதிரி கம்பெனிகளை தவிர மேக்சிமம் டாப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸா தான் இருக்கு. அது எல்லாமே இப்ப ஹையர் வேலுவேஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி 50-யை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. கோல் இண்டியா, ONGC, பவர் ஃபைனான்ஸ், பவர் கிரிட், இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்கிற கம்பெனிஸ் தான். இதையுமே வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலுமே இப்ப ஹையர் வேலுவேஷனா இருக்கிறதுனால மேக்சிமம் நம்ம வந்து அந்த கம்பெனிஸை வந்து ஃபோக்கஸ் பண்றதுல அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற பிரைவேட் செக்டர் கம்பெனிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா ICICI பேங்க், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமர்ராஜா பேட்டரி, இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ICICI பேங்க் வந்து டெஃபினட்டா கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ICICI செக்யூரிட்டிஸும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ICICI பேங்கோட மெர்ஜ் ஆகிறப்ப இந்த பேங்க் வந்து இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லயே வந்து டாப் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ்ல வந்து இப்ப ICICI பேங்க் தான் வந்து டாப்ல இருக்கு. அது இல்லாம இவங்களோட க்ரோத்தும் சரி பிசினஸ் மாடலும் எக்ஸலண்டா இருக்கிறதுனால வரப்போற காலங்களில் ICICI பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேட்டரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸைடும் அமர் ராஜாவும் வந்து தவிர்க்க முடியாத கம்பெனியாக இருக்காங்க, மார்க்கெட் லீடராகவும் இருக்காங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு நல்ல ஹையர் வேல்யூஷன்லேயே இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அமர் ராஜா வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. எக்ஸைடோட ரேலிக்கு அப்புறம் அமர் ராஜாவும் கண்டினியூவாக வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருது. நேற்று மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20% பக்கமாக வந்து அமர் ராஜா பேட்டரி வந்து ஒரு ஹையை கொடுத்துருந்துச்சு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சைனா கம்பெனியோட ஒரு லித்தியம் அயான் பேட்டரிக்கு ஒரு டை அப் பண்ணதுனால இது நல்ல ஒரு ரேலியை கொடுத்திருக்கு. அமர் ராஜா பேட்டரியும் வந்து இப்ப நல்ல ஒரு ஹையில தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ICICI பேங்க், எக்ஸைட் இண்டஸ்ட்ரி, அமர் ராஜா பேட்டரி எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு ஹை க்ரோத்தை கொடுத்துருச்சு. இண்டஸ்ட்ரி பிஏ பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டருக்கு வந்து 13.01 இருக்கு. நேத்து 52-week ஹையை கிரியேட் பண்ண ஆக்சிஸ் பேங்க்கும் ICICI பேங்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஏட ஜாஸ்தியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிலோ 20 கீழே இருந்தாலும் ஆக்சிஸ் பேங்க்கும் ICICI பேங்க்கும் இப்ப நல்ல ஒரு லெவல்ல 52-week ஹையில தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து யாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணாத டைமில் நம்ம குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து அட்ராக்டிவான ப்ரைஸில் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ பேங்கிங் செக்டரை பற்றி யாரும் பெருசாக அந்தளவுக்கு கன்சிடர் பண்ணலை. இருந்தாலுமே இது லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல ரேலியை கொடுக்குற செக்டராக தான் இருக்குது. டெஃபினட்டாக வந்து ICICI பேங்க் வந்து ஹோல்டிங்ஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ICICI பேங்க்கும் இது லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுற பேங்க் தான். அமர் ராஜா பேட்டரியும் எக்ஸைட் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஏ 36 இருக்கு. அமர் ராஜா பேட்டரிக்கு கம்பெனியோட பிஇ 33 இருக்கு, எக்ஸைடுக்கு வந்து 56 இருக்கு. எக்ஸைடு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கு கம்பேர் பண்றப்ப அமர் ராஜா பேட்டரியை. ஸோ அமர் ராஜாவும் வந்து இப்போ ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருச்சு. இந்த டைம்ல 52-week ரீச் பண்ண இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல
இது எல்லாமே குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக இருந்தாலும் இப்போ வந்து கன்சிடர் பண்ணுற லெவலில் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. ஐசிசி பேங்க், அமர் ராஜா, எக்ஸைட்டில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து எஸ்ஐபி மோட்லையோ லம்சம் மோட்லையோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஏதாச்சும் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட்டு என்ன தான் ஹையாக இருந்தாலும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஐடிசி ஆகட்டும், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ், இது எல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து கூடிய சீக்கிரமே பிரிக்க போகிறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் மாடலும் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. அதனால வந்து ஐசிசி வந்து இப்போ 420+ தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இது வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் தான். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக வந்து ஐடிசியை வந்து இந்த ரேட்லையும் கன்சிடர் பண்ணலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நான் பேங்கிங் செக்டரில் வந்து ஒரு லீடிங் பிளேயராக வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்க பிளாக் ராக்கோட நிறைய டைஅப்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கனால ஏஎம்சி இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், லோன் பிஸ்னஸ் எல்லாமே என்ட்ரி கொடுக்குறாங்க. அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஓரளவுக்கு நார்மலான ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் வந்து இதில் நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. டிவிஆரோட டீ லிஸ்டிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டாடா மோட்டாரோட டிமெர்ஜர்ல இருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தனியாக பிரிக்க போறாங்க. இவங்களோட கடனை ஜாஸ்தியா இருக்கிற டாடா ஃபினான்சியல் சர்வீசஸையும் வந்து தனியாக பிரித்து அது டாடா கேபிட்டலோட மெர்ஜ் பண்ண போகிறாங்க. அதனால வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து நல்லா ஃபியூச்சரில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன தான் ஹையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 24 இருக்குது, கம்பெனியோட பிஇ வந்து 25 இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஐடிசி வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. ஜியோ ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇங்கிறது ஓரளவுக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப இது நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸுன்ற ஒரு குரூப்பு கீழே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ரிலையன்ஸ் எனர்ஜி ஆகட்டும், ரிலையன்ஸ் பவர், இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாத்துக்குமே லோன் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வழியாக கொடுக்கலான்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்படி போகிறப்ப இந்த கம்பெனி வந்து இன்னும் ஃபியூச்சரில் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 3-5 இயர்ஸில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடி நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மேபி இப்போ வரப்போகிற ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து அதோட பழைய லெவலான 500 ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா லம்சம் மோட்ல கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக் பை பண்ணுறேன், என்ன ஸ்டாக் செல் பண்ணுறேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்டில் என்னென்ன ஈவெண்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பற்றி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியாக பில்ட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.